ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. கல்யாணம் ஆகி என்னையோட 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்தில் நான் பண்ணுற தப்பு, நான் பண்ணுற மிஸ்டேக்ஸு, நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ உங்களை டார்ச்சர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு என்னை உங்கள் கூட லைஃப்பில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கெரியரையும் என்னை விட்டு போகாமல் பார்த்துக்கிற அளவுக்கு நீ அதை பண்ணு, உன்னோட கெரியர் இது இருக்குது இதை பண்ணு அப்படின்னு என்னை பூஸ்டப் பண்ணுறதுலேருந்து என் கூட பக்கபலமாக என் லைஃப் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தேவையில்லாமல் நிறைய கோவப்படுவேன். அந்த கோவப்படுற டைம்லையும் இதனால தான் கோவப்படுறா அப்படின்னு புரிஞ்சுட்டு டக்குன்னு அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுலையும் சரி, என்னை ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களோட கான்ஷியஸை நான் வந்து அப்பப்போ நான் கவனிச்சிட்டே தான் இருக்கிறேன். இவள் நம்மளை நம்பி தான் வந்திருக்கா, நம்மளை கண்டிப்பாக இவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுபோக தம்பி பிறந்ததுக்கப்புறம் அந்த டெலிவரியிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட எனக்கு பெருசாக காமிக்காமல் என்னோட ஹவுஸ் ஹோல்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருக்கிறீங்க மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். தம்பியும் நல்லா பார்த்துக்கிறீங்க. நான் ஒர்க்குக்கு போனால் என்னோட ஒர்க்குடைய டென்ஷன் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தம்பியும் பார்த்துட்டு என்னை ரொம்ப 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 கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. அது இல்லாமல் என்னோடய யூனிக்னஸ், என்னோடய கேரக்டரையும் நான் இத்தனை வருஷத்தில் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. என்னோடய யூனிக்னஸையும் என்னோடய தனிப்பட்ட திறமையும் நீ அப்படியே பூஸ்டப் பண்ணு, உனக்கு இது வருதா இதை பண்ணு, உனக்கு அது பிடிக்கலையா அதை விட்டுறலாம் ஓகே அப்படின்னு எல்லா சுச்சுவேஷனும் எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கீங்க. இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில, இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். பட் எனக்கு நீங்கள் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் மாமா. இந்த வருஷமும் இல்லை, இனிமேல் எல்லா வருஷமும் நான் இதே மாதிரி ஹாப்பியாக அவங்க கூட கொண்டாடிட்டே இருக்கணும். ஐ லவ் யூ மாமா.